Hello friends, welcome to Arasi Samayal. In our video, chala min palambu. இது வந்து வவ்வால் மீன் வறுத்துருக்கு. சாரி வவ்வால் இல்லை, பொடுவா மீன் வறுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தலை இந்த வால் சைட்லாம் எடுத்ததில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், சின்னதாக தெரியுது பாருங்க. பொடுவா மீன் இன்றைக்கி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். சண்டேனா யாரும் கெஸ்ட் எதுவும் வருவாங்க, அந்த நேரம் செய்ய முடியாதுல்ல. இப்போ வந்து நான் ரெண்டு மூணு தக்காளி, ஒன்றரை வெங்காயம், கால் முடி தேங்காய், கால் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ போட்டு வதக்கியிருக்கேன். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எப்பயும் போல் மீன் குழம்பு வச்சுக்கலாம். வாங்க, நீங்களும் சண்டேல என்ன குழம்பு வைக்கிறீங்கன்னு எல்லோரும் சொல்லுங்கள். இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன், கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கோம். ஒரு பத்து பல் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இது இதில் அரைச்சி வச்சுருக்கேன். பொடி பொடியாக அது துருவரு நம்ம வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பூ போட்டுட்டேன். இது ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம வந்து புளித்தண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு காப்பி. இப்போ நம்ம மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் மிக்சி கழுவினா அந்த ஜார் தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு ஒரு கொதி கொச்ச பிறகு மீனில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூள் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் தான். இவ்வளோ நேரம் இருக்கும்போது கெட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படி கலந்து வைப்பேன். ஆனால் இன்றைக்கி கம்மியாக தான் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் காலையில் வாங்கும்போது 8, க்ளீன் பண்ணி முடிக்க 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 12 மணிக்கு தான் சமைக்கிறோம். அது வரைக்கும் வெளியில் இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு, ஏன்னா அவங்க என்ன மீன் தராங்களே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இது மூடிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். லேசாக ஒரு கிளறு கிளறிக்கணும். சால மீனுங்கிறதால சீக்கிரம் உடஞ்சிரும். மாங்காயெல்லாம் வெந்துக்குச்சு. நான் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சாதம், ரசம் வச்சாச்சு, மீன் வறுத்தாச்சு, சமையல் முடிஞ்சது. இப்போ நாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.